रामांगया पात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्य वंदे वेदांत देशिकम् चक्रीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितरानि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोश्च दैहिक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तय स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं दवाम्रहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேனத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறேன் இந்த சகோபன் பாதங்கள் இழையப்பற்று ஏந்தீர்த்திமானுதன் வாய்ந்தாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டம் சோலை முதல் அரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் தீன்ற முதாய சடோகோன்மொழிம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் வியாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனிந்திரவம் ஸ்ரேயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத்ரீ குருகே சகிருத்தேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானம் அம்ப்ரதியே. பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லும்போது தெய்வீ கேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே என்பதாக சாதிக்கிறார். இந்த மாயா அப்படின்னு ஒன்று இருக்கு. மாயா என்பது பிரகிருதி என்பது இந்த மூல பிரகிருதியில் வரக்கூடிய சரீரங்கிரியங்கள் எல்லாம் மாயா சேர்ந்து விட்டது. நம்முடைய சரீரம் ஒரு மாயா, நம்முடைய இந்திரியங்களே மாயா, எல்லாமே மாயால சேரும். இந்த மாயையை பற்றி தான் கிருஷ்ணன் சொல்லும்போது தெய்வி அப்படிங்கிறார். குணமயி, குணமயினா சத்வரஜ ஸ்தமஸ் நிறைந்தது. தெய்வி அப்படின்னா தெய்வமால என்னாலே வைக்கப்பட்டது. அதாவது நமக்கெல்லாம் இந்த மாயை பகவான் கொடுத்துருக்கான், இந்த சரீரத்தை கொடுத்துருக்கான், இந்த இந்திரியத்தை கொடுத்துருக்கான். இதெல்லாம் நாமளாக வச்சுட்டது இல்லையே, பகவான் தானே நமக்கு வச்சிருக்கான். இந்த ஆத்மாவை போட்டு இந்த சரீரத்தை கட்டி போட்டு வச்சிருக்கான்னா நாம கட்டி போடலையே, இல்லை வேற யாராவது ஒருத்தர் நம்மளை கட்டி போடலை, பகவான் தான் நம்மளை கட்டி போட்டிருக்கான். இந்த சரீரத்திலையும் இந்த இந்திரியத்திலையும் நாம கட்டி போடுறோம்னா நாமளே விடுபட்டுக்கலாமே. யார் கட்டு போடுறாலோ அவா தானே விடுவிக்கணும். மாட்டை நாம கட்டுறோம், நாமளே விடுவிக்கிறோம். அந்த மாதிரியாக யார் கட்டு போடுறாலும் அவ விடுவிப்பாரு. நாமளே கட்டு போடுறோம்னா நாமளே விடுவிக்க முடியுமே. நம்மளால விடுவிக்கவும் முடியாது, கட்டு போடவும் முடியாது. கண்ணன் சொல்றான், நான் கட்டி வைத்தபடினாலே அதை நான் தான் விடுவிக்கிறேன், இன்னொருத்தரால் அது விடுவிக்க முடியாது. மம மாயா துரத்தியா, அப்ப என்னுடைய இந்த மாயையானது உங்களாலே இதை தாண்ட முடியாது, இதை மீற முடியாது, இந்த கட்டிலிருந்து வெளியேற முடியாது உங்களாலே. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு கட்டு கிடையாது இது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, நான் தான் உங்க கட்டை அவிழ்த்து விடணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும், நீ அவிழ்த்து விடணும், அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மாமேவை ஏ பிரபத்தியந்தே, நீங்கள் என்னை பிரபத்தி செய்யுங்கள்,
என்னை நம்பி சரணாகதி பண்ணுங்கள், அப்ப நான் இந்த கட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிறேன். அப்படி யார் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் மாயாம் ஏதாம் தரந்திதே, அவர்கள்தான் இந்த மாயையை கடப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அதனால சரீரம் இந்திரியம் எல்லாமே மாயை, இது எல்லாமே பகவான் நமக்கு போட்டு வைத்த ஒரு கட்டு. இதெல்லாம் மாயா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ரொம்ப விசித்திரமா இருக்கிறபடினால இதுக்கு மாயா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறபடினால இது பகவானுடைய சுரூபத்தை மறைக்கிறது, தன்கிட்ட போக்கியதா புத்தியை உண்டாக்குறது, இப்படி எல்லாம் பண்றபடினால இதுக்கு மாயான்னு பெயர். அதனால இந்த இந்திரியங்கள்னாலே நமக்கு இருக்கக்கூடிய கட்டு இருக்கும், இதையும் நாம் விடுபட்டு இதிலிருந்து விட்டு மோட்சத்துக்கு போனோம்னா அப்ப பகவான் கிட்டதான் கேட்கணும், வேற இன்னொருத்தரால முடியாது. போட்ட கட்டுவால் தான் அடுக்க முடியும். பசவகா பாசிதாக பூர்வம் பரமேன சொல்லி இல்லையா, தேனைவ மோச்சனியாஸ்தே அப்படிங்கிற அவன் தானே கட்டு போட்டான், அப்ப அவன் தானே மோச்சனம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பந்தத்தை வேற யாராலும் கொடுக்க முடியுமா? நம்ம கொடுக்க முடியுமா? நம்ம ஏதோ கயிறு வச்சு கட்டலாமே தவிர வெளியில எங்கேயும் போக விட்டாதபடி இந்திரியங்களையும் சரீரத்தையும் போட்டு ஆத்மாவை கட்டி போட்டு வச்சிருக்கானே, இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்? அதனால வந்தா பந்தத்தை செய்வனும் வந்தா பந்தத்தை நாசனம் பண்ணுவனும் இவன்தான், ரெண்டு இவனால் தான் முடியும். அதனால இவன் கிட்டதான் கேட்கணும். அதனால்தான் ஆழ்வார் பெருமாள் கிட்டே கேட்டு இருக்க, என்ன இந்திரியங்களிலிருந்து எனக்கு நீ விடுதலை கொடுக்க வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்டே கேட்கறதுக்கு காரணம் இதுதான். அதுல இப்போ எட்டாவது பாசுரம், உன்னிலாக ஐவரால் குமை தீற்றி என்னை உன் பாதபங்கையும் நன்னிலாவகையே நலிவான் இன்னும் எண்ணுகின்றாய். இன்னும் இந்த இந்திரியங்களுக்கு நடுவிலே, இந்த ஐந்து பேருக்கு நடுவிலே என்னை வைத்து என்னென்ன என்னை கஷ்டப்படுத்த போகிறாய் அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்திரியங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அப்போது எம்பெருமானே நீயே இதை விடுவிக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். உன் திருவருள் இல்லையே என்று யான் வெல்கிற்பன் அப்படின்னு சொன்னவர் எட்டாவது பாசுரத்திலே நீ விடுவிக்க வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையே அழகா சொல்ற. இத்தனையா இந்திரியங்கள் சொன்ன கஷ்டத்தை மாத்தம்தான் சொல்லிட்டு இருந்த, எட்டாவது பாசுரத்துல பிரார்த்தனை ஆரம்பம். இன்னமுதயன தோன்றி ஓர் ஐவர் யாவரையும் மயக்க நீ வைத்த முன்னமாயமெல்லாம் முழுவேறறிந்து என்னையும் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தி தேத்தி கைதொடவே அருளனுக்கு என்னம்மா என் கண்ணா இமையோர் தம் குலமுதலே என்பதாக பாசுரம். இங்கேயும் எம்பெருமானை கூப்பிடும்போது என் அம்மா என் கண்ணா இமையோர்த்தம் குலமுதலே, நித்திய சூரிகளுக்கெல்லாம் முதல்வனாக அதாவது நாயகனாக இருக்கக்கூடியவனே என்றெல்லாம் ஆச்சரியமாக கூப்பிடுகிறார். இந்த ஐந்து பேர்கள் இருக்கிறார்களே பஞ்ச இந்திரியங்கள், இன்னமுது என தோன்றி முதல்ல வந்து போக்கியமாக பரம போக்கியமா இருப்பவர்களாக முதல்ல ஆரம்பிப்பார்கள். ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், ஆனா முடிக்கும் போது பார்த்தா வேற மாதிரி இருக்கும். இப்படியாகி பரம போக்கியமான வஸ்துக்களை நான் கொடுக்கிறேன், நீங்கள் இதை அனுபவித்துக் கொண்டு இருங்கள் என்பதா போல மெதுவாக ஆரம்பித்து கடைசியில எல்லாரையும் மயக்கி அது கடைசியிலே துன்புறுத்துகிறது. இப்படி மயக்குவதற்காக நீ இதை வைத்திருக்கிறார். ஏன்னா ஏன் கஷ்டத்தை மாத்திரம் கொடுக்கறது அப்படின்னு ஒன்னா இல்லையே, இல்ல இன்பத்தை மாத்திரம் கொடுக்கறதுன்னா அதுவும் இல்லை, ரெண்டையும் கொடுத்துருக்கு இந்திரியங்கள். அப்போ முதல்ல பரமபோக்கியம் அதை காம்பித்து நம்மளை எல்லாம் மயக்கி வைத்து பின்னாடி கடைசியில கஷ்டத்தை கொடுக்கும்படியாக இருக்கேன். இப்படி இப்படி எல்லாம் நீ செய்த ஒரு மாயம் இது, இந்த மாயத்தை எல்லாம் நீ முழு வேறறிந்து அப்படின்னு வேரோட இதையெல்லாம் நீ களைந்து உன் திருவடியிலே சேர்த்து கொள்ள வேணும். உன்னுடைய சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்து ஏற்று கைதொழவே அருள், உன்னுடைய சங்க சக்கராதி சின்னங்களும் திருமூர்த்தியான திவ்யமான திருமேனியும் இதையே நான் மனத்தாலும் வாயாலும் கையாலும் தொழவேன். மனசாலே சிந்தித்து வாயாலே ஏற்றி கைதாலே கை தொழவே அருள் எனக்கு என்று எனக்கு அருள வேணும் எம்பிரானே என்பதாக பிரார்த்திக்கிறார். என் அம்மா எனக்கு சுவாமியே, என் கண்ணா அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்ற, இமையோர்த்தம் குலமுதலே என்பதாக. இங்க விசேஷமான பிரார்த்தனையை இந்த பாட்டுல வைக்கிறார், கஷ்டம் ஸ்பஷ்டமா சொல்றாருங்கிறது இந்த பாட்டுல விசேஷம். இத்தால் கீழ்பாட்டிலே அபிப்பிரேதங்களாயிருந்த
அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி பிரார்த்தனைகளை இப்பிராட்டிலே கண்டரவேன வெளியிடுகிறார் அப்படின்னு சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார். அப்ப கீழ்பாட்டில் அது அர்த்தம் இல்லையானா, அந்த அர்த்தம் உண்டு. எம்பெருமானே நீதான் எனக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஆனால் ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் அப்படின்னு இல்லாட்டா போன பாசத்துல ஏழாம் பாசத்துல என்னக்கா உன் தெருவில் திருவருள் இல்லையே என்று யான் வெல்கிற்பன், உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா நான் எப்படி ஜெயிக்க முடியும்ல. அதுக்கு முன் பாட்டுல மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டால் அப்படின்னா சொன்ன, நீ விட்டா நான் என்ன பண்ணுவேன்னா சொன்ன. இப்ப நீ வந்து எனக்கு அருள் செய்ய வேணும் என்பதாக தெளிவாக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பாசுரம். இங்கே இந்திரியங்களை பற்றி சொல்லும்போது இன்னமுது என தோன்றி ஓர் ஐவர் யாவரையும் மயக்க நீ வைத்த, அதல்ல இன்னமுதுன்னு தோணுமா, ரொம்ப போக்யம் என்பதாக ஆரம்பத்துமா. அதாவது சித்திர பகவத்கீதையில கண்ணன் சொல்லும்போது எது ஆரம்பத்திலே நல்லா சுகமா இருந்து கடைசியில முடிக்கும் போது துக்கமா இருந்தோ அது ரொம்ப மோசமான. எத்ததக்ரே அமிர்தமிவ பரிணானே பரிணாமே விஷோபமம் அப்படிங்கிற சுகத்திலே மூணு விதம் இருக்கு. நமக்கு உச்சிதமான ஏற்றதான எப்போதும் சுகமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுது. சிலது ஆரம்பத்துல சுகமா இருக்கும் ஆனா முடிக்கும்போது துக்கமா இருக்கும். சிலது ஆரம்பத்துல துக்கமா இருக்கும் அப்புறம் முடிக்கும் போது சுகமா இருக்கும். இப்படி எல்லாம் பல விருப்பம் இல்லையா. இது மோசமானது எதுன்னு கேட்டா எத்தது அக்ரே சுகம் இல்ல, ஆரம்பத்துல சுகமா இருக்கும் ஆனா முடிக்கும் போது ரொம்ப மோசம். நல்ல வஸ்துக்கள்லாம் சில வஸ்துக்கள்லாம் சாப்பிட வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் அவளுக்கு யார் யாருக்கு என்னென்ன விதமா படுத்தணுமோ அந்த மாதிரி படுத்துரும். சுகர் இருக்காளுக்கு ஒரு மாதிரி படுத்தணும், இது மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி படுத்துறது. அதனால அக்ரே அமிர்தம் இவ அப்படின்னு அந்த மாதிரியாக இன்னமுது என்ன தோன்றி அப்படின்னாரு. அதெல்லாம் தோன்றும் போது ஆரம்பிக்கிச்ச ரொம்ப பரம போக்யம் அப்படின்னு தான் தோன்றது. வெறும் அமிர்தம் மாதிரி தோணல, இன்னமுது அப்படின்னு தோன்றலாம், ரொம்ப விசேஷமான அமிர்தம் அப்படின்னு தோன்றலாம். எது இந்திரிய விஷயங்கள் எல்லாம் ஏன் அப்படி தோன்றது அப்படின்னு கேட்டா அவ அழகா சொல்றார் சாக்ஷாத் சுவாமி. இந்த ஆரம்பத்துல அமிர்தம் மாதிரி தோணினா கூட இது பின்னாடி பார்த்தா இது துக்கத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இல்லையா நிறைய பேருக்கு. தெரிஞ்சுன்னு இது விட்டு போறானே அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்றதா, வேணும் அமிர்தமாக தோன்றாமல் இன்னமுதமாக தோன்றலாம். இதுல இருக்க துக்கத்தை பார்த்து கூட இதை நம்ம விட மாட்டோம். பின்னாடி கஷ்டம் வரும் தெரிஞ்சா கூட அதை நம்ம விட மாட்டோம், இந்த கூட கொஞ்சம் அனுபவிப்போமே அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி நமக்கு பரமபோகமா இருக்க மாதிரி தோன்றது. இது கஷ்டம் தான் வந்து பரச பார்த்துக்கலாம், இப்ப சிதிக்கு இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் தோணுமா. அந்த மாதிரியாக சொல்ற பழியும் தர்மஹானியுமாய் மேல் நரக்கம் விமானாலும் விடப்போகாதபடி அத்தியந்த ரகசியங்களாய் தோன்றுகின்றன. இதை அனுபவித்தால் பின்னாடி நமக்கு பழி வந்து சேரும் அப்படின்னு தெரியும். இதை அனுபவித்தால் நமக்கு தர்மஹானி, இது தர்மம் இல்ல அதர்மம், அதர்மத்தை நம்ம அனுபவிச்சுருக்கோம், அதர்ம ரீதியில போய் நம்ம போக்கியத்தை அனுபவிச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதை அனுபவித்தால் மேலே நரக்கம் கூட வரலாமோ என்னமோ அப்படின்னு கூட தெரியும். ஆனால் எத்தனை வந்தாலும் எல்லாத்தையும் மீறி இப்ப அனுபவிச்சிடணும் அப்படின்னு அப்படி தோணுமாம் விஷயங்கள் எல்லாம். அப்படி தோன்ற பண்ணும்படி போட்டு பண்ணி நம்மளை மயக்கி வைத்து இருக்கிறான் எம்பெருமான் அப்படிங்கிற என் அமுது என தோன்றி ஓரைவர் அஞ்சுவேன் யாவரையும் மயக்க, எல்லாரையும் மயக்கிறது. பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் மயக்கிறது. அதான் பிள்ளான் சாதிக்கிறார். அனுபவ வேளாயாம் அமிர்தோபமும் ஆய் விபாக்கே நிறைய கேத்துவேன விஷோபமும் ஆய் தத்ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய யாத்தாத்ம விஷய சேமுஷீகரான தேவாதிகளையும் கூட மோகிப்பிக்கும்படி சப்தாதி விஷய ரூபேன உன்னாலே நிர்மிதமான பிரகிருதி சம்பந்தத்தை அப்படி மயக்க நீ வைத்த அப்படிங்கிற தெய்வீ கேஷாது குணமையும் மம மாயான்னு சொல்றான் கிருஷ்ணன். இது நான் வைத்தது, இது யாராலையும் மீற முடியாதுன்னு சொல்றான். அது மாதிரி நீ வைத்த முன்ன மாயம் எல்லாம் இங்க வந்து பிள்ளை வகித்த அனுபவ வேலையில அமிர்தம் மாதிரி இருக்கும், பின்னாடி விஷம் மாதிரி ஆயிடுமா. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தேவாதிகளுக்கெல்லாம் உன் சொரூபம் தெரியும், உன்னுடைய ரூபம் தெரியும், குணம் விபவம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் நமக்கு வேணா தெரியாதே தவிர தேவர்களுக்கெல்லாம் ஓரளவு விஷ்ணுனா யாரு அவர் நமக்கு எல்லாம் தலைவர் அதெல்லாம் தெரியும் இல்லையோ. ஆனா அவர்கள் கூட மோகித்து போகிறார்கள் பகவான் கிட்ட ஈடுபடாமல் இந்த இந்திரிய விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அந்த மாதிரி அந்த அளவு உன்னாலே நிர்மிதமாக அந்த அளவு எல்லாரையும் ஏமாற்றி மயக்க பண்ணும்படியாக நீ எங்க வைத்திருக்கிற இந்த முன்ன மாயமெல்லாம் இந்த அனாதியான பிரகிருதி சம்பந்தம் இருக்கே
இதை முழுவேறறிந்து மொத்தமாக வேரோட போக்கணும். வேரை இப்ப எடுத்துட்டா போறாது, திருப்பி முடைக்க கூடாது. அதனால சகைய துக்கமாக போக்கி என்ன பண்ணணும் கேட்டானா, என்னை உன் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்தே கைதொடவே அருள், உன்னுடைய சங்க சக்கர கதாசி சார்ந்தரா திசங்கேய திவ்ய சின்னங்களையும் அவற்றாலே அலங்கிருதமான திருமேனியையும் நான் சிந்தித்து ஏத்தி கைதொடவே அருள் எனக்கு எம்பிரானே அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். திவ்ய ஆயுதங்கள் தான் சின்னங்கள், அந்த ஆயுதங்களோடு கூட இருக்கக்கூடிய திருமேனி ரெண்டையும் சொல்றாராம். சிந்தித்து ஏத்தி கை தொழ இன்னும் மூணு கரணங்கள், கரணத்திரயத்தினாலும் ஈடுபடணுங்கிற கை தொழவே அருள் செய் அப்படின்னா இதுவே தான் எனக்கு வேணும், வேற மறுபடியும் இந்திரியங்களையெல்லாம் கொடுத்துடாத, இதனாலேயும் கூட நான் உன்னதான் அனுபவிக்கணுமே தவிர வேற எதுவும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு கை தொழவே அருள் செய் அப்படின்னு எனக்கே அருள் செய் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அப்போ எனக்கு நீ அருள் செய்ய வேணும். என்னம்மா என் கண்ணா இமையோர்த்தம் குலம் முதலே எம்பெருமானை சொல்லும்போது என் அம்மானா என் சுவாமியேங்கிறத எம்பிரானே, என் கண்ணாங்கிறதுக்கு பிள்ளான் வந்து ஆசிரித வத்சலனே என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். ஆசிரித கிருஷ்ணாவதாரமே ஆசிரித வாத்சல்ய அவதாரம் தானே, பக்தர்கள் கிட்ட ரொம்ப அத்தியந்த பிரேமத்தினாலே வந்த அவதாரம் தானே, அதனாலே அப்படிப்பட்ட நீ அத்தனை பிரேமத்தோடு அவதாரம் பண்ணி எங்களுக்கு பரம போக்கியமாக நீ இருக்கிறார் போலே, இந்த தேவையில்லாத போக்கியமா தோன்றது எல்லாமும் நீதான் போக்கி அருள வேணும் என்பதாக அர்த்தம். இங்க இமையோர் தம் குலமுதலே அப்படின்னு நித்தசூரி நாயகன் அப்படின்னு இருக்க வச்ச அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். அயர் வரும் அமரர்கள் பரிசத்திலே என்னை வாங்கி பிராகிருத விஷய விஸ்மரண பூர்வமாக உன்னுடைய அப்படின்னு சிந்தித்து ஏற்றி கை தொழவே அருள் செய்து கொள்ளியோ, நான் உன்னை சேவிச்சுட்டு இருக்கோம், எனக்கு பழைய ஞாபகம் கூட வரக்கூடாது, பிராகிருத விஷயங்கள் எல்லாம் மறந்துடும், பழசு எதுவுமே தெரியக்கூடாது, உனக்கு கைங்கரியம் பண்றது மட்டும்தான், சில சமயம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு வேற ஏதாவது ஞாபகம் வந்துடும், அப்புறம் என்ன ஆச்சு கேட்டா கைங்கரியம் பேரளவுல நடக்கும் தொடர்ந்து, அவ்வளவுதானே தவிர இந்திரிய விஷயம் ஞாபகம் வந்துட்டு நிச்சுக்கோங்க. கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்திரிய போகங்கள்லாம் ஞாபகம் வந்துருக்கா, அப்புறம் அதுல போய் சிந்தை போயிடும். அப்படி இல்லாமல் சிந்தை முழுக்க நீயே இருக்கணும், கைங்கரியம் முழுக்க உன்கிட்டயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கை தொடவே அருள் செய் அப்படிங்கிற இப்படி தொழுது கொண்டே இருக்கணும், வேற இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாக அதைதான் வந்து பிள்ளா நீங்க சாதிக்கிற இந்த இடத்துல. நான் சிந்தித்து ஏத்தி கை தொழவே அருள் அப்படின்னு சொல்லும் போது பிராகிருத விஷய விஸ்மரண பூர்வகமாக அப்படின்ற பிராகிருத விஷயங்கள் எதுவுமே நான் நினைக்கவே எல்லாம் மறந்து போயிடணும். எனக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணும்போது என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்ல சுகங்களோ, எங்க கிரகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ சுகங்களோ, இன்னும் எனக்கு பசி இசி என்னென்ன இருக்கோ இது எல்லாமே மறந்து போயிடணும். சுகம் துக்கம் ரெண்டும் மறந்து போயிடணும். சரீரத்துல பசி இருந்தா அந்த பசி மறந்து போயிடணும், வேற ஏதாவது சுகம் இருந்தா அந்த சுகம் மறந்து போயிடணும், நல்ல நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு இருக்கோம்னு ஒரு அபிமானங்கள்லாம் அப்பதான் தோணும், அதெல்லாமும் மறந்து போயிடணும், சரீர சிந்தையெல்லாம் போயிடணும், கிரகத்து சிந்தையெல்லாம் போயிடணும், எல்லாம் போயிட்டு உனக்கு கைங்கரியம் பண்றது மாத்திரம் தான் நான் இருக்கணும், எனக்கு இருக்கணும் அப்படின்னா எங்க வரும் கேட்டா, அது இந்த மொத்தமா அந்த சரீரத்தையும் இந்திரியத்தையும் எடுத்தா தான் வரும். அதைத்தான் கேட்கிற, மொத்தத்தையும் எடுத்து உன் திருவடிகளிலே வாங்கி எனக்கு அருள் செய்ய வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரம் இங்கே இப்படி எம்பெருமான் கிட்ட எனக்கு ஒரு அருள் செய் அப்படின்னு பிரார்த்தித்ததை தொடர்ந்து ஆச்சரியமாக அடுத்த ஒன்பதாவது பாசுரத்திலையும் அதே மாதிரி பிரார்த்திக்கிறார். குலமதலடும் தீ வினை கொடுவன் குழியினில் வீழ்க்குமை வரை பலமுதல் கெடுக்கும் பரமே தந்தருள் கண்டாய் நில முதல் இனி எவ்வுலகுக்கும் நிற்பன செல்வனவென பொருள் பல முதல் படைத்தாய் என் கண்ணா என் பரஞ்சுடரே. இந்த இந்திரியங்களை இந்திரியங்களுடைய பலத்தை போக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை நீ எனக்கு செய்ய வேண்டும் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். உன்னுடைய கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று பிரதானமாக போன பாசுரத்திலே சொன்னார். இப்போ வந்து இப்போ முக்கியமாக அதாவது இந்திரியங்களிலிருந்து என்னை நீக்கி போன பாசத்தில் ரெண்டு சொல்றார். ஒன்னு உன் மாயமெல்லாம் முழு வேறறிந்து அப்படின்னு மொத்தமாக இந்திரியங்களிலிருந்து என்னை போக்கி அருள வேணும். அப்புறம் உன் கைங்கரியத்தை எனக்கு கொடுத்தருள வேணும். நான் சிந்தித்து மனசனாலே சிந்தித்து கைநாளே தொடு வாயினாலே பாடி உன்னை அனுபவிக்க வேணும்னு சொன்னார். இந்த பாட்டுல தான் மறுபடியும் இந்திரியங்கள்கிட்டே வர, அப்ப அதான் சொல்லி அச்சே மறுபடியும் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அந்த இந்திரியங்கள் படுத்துற கொடுமையில
மறுபடியும் திருப்பி மறுபடியும் அதை சொல்லணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்து வச்சுக்கோங்க. நாமளே நாலஞ்சு வாட்டி சொல்லுவோம், செய்யுங்க மறந்துடாதுங்க மறந்துடாதுங்க, இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பெருமாள் கைங்கரியம் கிடைக்கிறதுக்காட்டும் முக்கிய முக்கிய முக்கியமான விஷயம் இந்திரியங்களுடைய பாதை போகணும்னு. அதனால அதை திருப்பி சொல்றாரு, அதை சாட்சா சுவாமி ஆச்சரியமா சாதிச்சிருக்கார். கீழ்ப்பாட்டில் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்திகள் இரண்டையும் பிரார்த்தித்தவர் இங்கு இந்திரியங்களினின்றும் பய அதிசயத்தாலே பின்னையும் அந்த அனிஷ்ட நிவர்த்தியை விசேஷித்து பிரார்த்திக்கிறார். கீழ்ப்பாட்டில் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி கைங்கரி வேணும்னர். கைங்கரியர்கிட்ட முதல்ல இந்திரியத்திலிருந்து விடுபடணும், ஏன்னா இந்திரியங்கள் படுத்துற ஒரு பாடு அவ்வளோ நிறையா இருக்கான். அதுக்காக சொல்கிறார், குல முதலடும் தீ வினைப்படு வன் குழுவினில் விழிக்கும் ஐவரை வளமுதல் கெடுக்கும் வரமையை தந்து அருள் கண்டா. என்னுடைய குலத்திலிருந்து ஆரம்பித்து மொத்த பேரையும் ஹிம்சிக்கக்கூடியது இந்திரியங்கள் எல்லாம். என்ன கொடுமையான ஒரு குழியிலே என்னை வீழ்த்தி இழுக்கக்கூடிய இந்த ஐவரை அவனுடைய வளமுதல் கெடுக்கும், அவங்களுடைய பலத்தை மொத்தத்தையுமாக கெடுக்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்ட நீ அதை கெடுக்கும் வரத்தை தந்தருள வேணும். எம்பெருமானே, நீ இந்த பூமியெல்லாம் படைத்தவர், பூமியிலே இருக்கக்கூடிய செல்வன முதலான சராசரங்கள் எல்லாவற்றையுமே பல பொருள்களையும் படைத்தவனே, என் கண்ணா என் பரன்சுடரே என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். இங்க வந்து இந்திரியங்களை பத்தி சொல்லும்போது குல முதல் அடும் தீ வினை கொடுவன் குழி எனில் வீழ்ப்புமை வரை அப்படிங்கிற நம்ம இந்திரியங்கள் நம்மை எந்த காரியம் செய்ய வைக்கிறதோ அந்த காரியம் நம்மளைத்தான் கெடுத்து குழியில வீழ்த்தும்னு மாத்திரம் இல்லாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் கீழே வீழ்த்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குலத்துக்கே கேடு விடுத்துவிடும். நாம இந்திரியங்கள்ல ஈடுபட்டு நாம செய்யற காரியம் நம்ம குலப்பெயரை கெடுத்துரும் முதல்ல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு குலம் தான் இருந்துருக்கு. யார வேணா கேட்டு பாருங்க, அவருடைய அப்பா அவருடைய தாத்தா அப்படின்னா அதுல பெருமைப்படத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இப்போ இந்திரியங்கள்ல ஈடுபட்டு நாம இருக்கக்கூடிய நிலையை பார்த்தானா அவளுக்கு அது பெருமையை சேர்க்கும்படியாக இருக்காது. அவளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு நாம சிறுமையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதுலாம் போய் நின்றுருக்கு. இதுதானே இப்ப இருக்கிறோம், எல்லாருடைய கதையும் இப்படிதான் இருந்துருக்கு. அதனால குல முதல் இந்த இந்திரியங்கள்லாம் என்னை கெடுப்பது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய குலத்தையே கெடுத்துவிடும் அப்படிங்கிற ஒருத்தன் பண்ணின பாவம் அவன் தன் அளவிலே நிற்க என்றிக்கு கூட்டஸ்தரையும் கூட ஹிம்சிக்கும் அப்படின்னு சாட்சா சாமி சொல்லியிருக்கார். இந்த இடத்துல கூட்டஸ்தனை மூடப்புருஷ வரைக்கும் போகுமா, எல்லாம் இவன் இந்த குலத்தை சேர்ந்தவனா அப்படின்னு அந்த குலத்திலேருந்து எடுப்பான். யார் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, யாரு அப்படின்னா எல்லாம் இந்த வம்சம் எல்லாம் பெரிய வம்சம்னு வம்சத்திலேருந்து பரிகாசம் பண்ணுவாங்க. அப்படி அவர் வரைக்கும் போய் பாதிக்கும்படியாக நம்மை படுகுழியில் வீழ்த்தி வைத்து குல முதல் அடும் குல முதல் குலத்துக்கு முதல் புருஷனாக இருக்கக்கூடியவர் வரைக்கும் அடும் அவரை ஹிம்சிக்கக்கூடியது, அவருக்கு கெட்ட பெயர் வாங்கி தரக்கூடியது இந்தியர்கள். தீவினை கொடுவன் குழியினில் வீழ்க்குமை இவரை, தீவினைன குரூரமான பாபங்கள், அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பெரிய குழியிலே விழப்பண்ணும் இந்த ஐந்து இந்திரியங்கள். இந்த குழியில விழுந்தா எழுந்து மேல வரவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய குழி, தூராத குழின்னு சொல்றாரோ இல்லையோ. அது மாதிரி எத்தனை தூர்த்தாலும் ஒரு குழி இருந்தா அந்த குழியை தூர்த்தோம் மேல நம்ம அழகா நடந்து போகலாம், குழியை மூடிட்டோம்னா நடந்து போகலாம், குழிக்குழியை விழுந்துட்டோம் வச்சுக்கோங்க, சின்ன குழியா இருந்தா அப்படியே பிடிச்சிக்கிடுச்சுன்னு ஏறலாம். ஒரு எங்கே 20 அடி குழியில உள்ளுக்குள்ள விழுந்துட்டோம்னா எப்படி எழுந்துக்க முடியும், நாம மேல வரவே முடியாது. அந்த மாதிரிதான் இந்த இந்திரியங்களுக்குள்ள விழுந்துட்டோம். தூரா குழி தூர்த்து என்னையினால் அகன்றிருப்பன் அப்படின்னு ஒண்ணு சொன்னா முன்னாடி, அதுக்காவது அர்த்தம் வேற. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இந்த தூராத குழியை தூர்த்து கொண்டே இருக்கேன் நான், இந்தியங்களுடைய ஆசையெல்லாம் கொடுத்து 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 ஒரு விதத்தில் அப்பா ஆசையே இல்லை இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்தியங்கள் சொல்லணும்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த குழி தூரவே மாட்டேங்கிறது. இப்ப என்ன சொல்றா, அந்த குழிக்குள்ளேயே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளாலையும் எழுந்துக்க முடியல, ஒன்றும் பட முடியல, மாட்டின்னு இருக்கோம். கொடுவன் குழியினு வீழ்க்கும் ஐவரை, அந்த ஐவரை நீ என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, பலம் கெடுக்கும் இந்த அஞ்சு இந்திரியங்களுடைய பலத்தை கெடுக்கணும். எத்தனை சக்தி இருக்கு என்ன கேட்டு உள்ள பிடிச்சு வச்சிருக்கோம், இதன் பலத்தை கெடுக்கும் வரமே தந்தருள் கண்டாய். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை, இந்த வரமே அப்படின்னா இந்த வரம் தான் பிரதானமாக கொடுக்கணும், உன் திருவடியில் சேர்க்கறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் இருக்கட்டும், இதையே கொடுக்க வேணும் அப்படின்னார். அவதாரணத்தாலே இந்த அனிஷ்ட நிவர்த்தியே பிரதானம் என்று தோற்றுகிறது, தந்தருள் கண்டாய்
நீயே தந்தருள் வேணும் கிடாய் கண்டாய் இந்த காரியத்துக்கு அவசிய கர்த்தவியத்த தியோதகை அப்பா நீதாம்பா தந்தரணும் நீ கொடுக்கணும் கேட்டியா அப்படின்னு சொல்ற முடியும் மலை இடத்துல அப்படி கேட்பா கொடுக்கணும் கேட்டியானா கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரிதான் நீ தந்தருள் கண்டாய் நீ இந்திரியங்களுடைய பலத்தை நீ போக்கும்படியான ஒரு வரத்தை எனக்கு கொடுக்க வேணும் ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் அவ கொடுக்க வேணும் ஆமான்னு சொன்னா கட்டாயம் கொடுக்கணும்னு அர்த்தம் முடியும் கொடுக்க வேணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் தமிழ்ல கட்டாயம் நீ செய்யணும் பார்த்துக்கோ அப்படின்னா கட்டாயம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம் அப்படி எம்பெருமான் கிட்ட ஒரு நிர்பந்தமாக கேட்கிறார் எம்பெருமானை கூப்பிடும் போது நில முதல் இனி எவ்வுலகுக்கும் நிற்பன செல்வன என பொருள் பல முதல் படைத்தார் இந்த பூமியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த பல எல்லா பிரம்மாண்டங்கள் அது மாத்திரமில்லை எல்லா லோகங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்தந்த லோகத்துல இருக்கக்கூடிய நிற்பன செல்வன நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய சராசரங்கள் சொல்ற முடியும் போகக்கூடியது நிற்கக்கூடியதுன்னு என பொருள் பல பல பொருள்களை நீ முன்னாடி படைத்தார் அப்படின்னு சங்கல்ப மாத்திர பரிநிர்மித நிகில புவன ததந்தர்வர்த்தி அகில சராசர ஜந்து ஜாதனாய் எல்லா லோகங்களையும் படைத்தவன் அதற்குள்ள இருக்கக்கூடிய சராசர ஜந்துக்கள் எல்லாத்தையும் படைத்தவன் அப்படின்னு அர்த்தம் இனி எவ்வுலகுக்கும்னா எல்லா உலகுக்கும் இருக்கக்கூடிய நிற்பன திருவினான் ஒவ்வொரு உலகத்துக்கும் சராசரங்கள் இருக்கும் இல்லையோ அதையெல்லாம் படைத்தவன் அப்படின்னு அர்த்தம் என பொருள் பல முதல் படைத்தான் இப்ப எத்தனை வஸ்துக்கள் நீ இன்னும் இத்தனை பதார்த்தங்களை முதல் படைத்தாய் ஆதி காலத்திலேயே அந்த காலத்திலேயே பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஆரம்பித்த காலத்திலேயே நீ படைத்தவன் ஆயிற்றே சங்கல்ப மாத்திரத்தினாலே சிருஷ்டித்தவன் ஆயிற்றே அப்படின்னு என் கண்ணா இது எதுக்காக சொன்னார்னா அப்படிப்பட்டவனாய் சர்வசக்தியாய் ராமகிருஷ்ணாதி ரூபே நான் அவதீர்ய அப்படின்னு எந்திரமான் சொன்னார் சர்வசக்தின்னு சொன்னார் அப்புறம் என்ன என் பரன் சுடரேன்னு கொல்லியோ அதனால என் கண்ணாங்கிறப்படனா ராமகிருஷ்ணாதி ரூபேன அவதீரியான் ரணகதேன பரித்ராண தத்விரோதி நிரசனைக போகனாய் இருந்த நீ பரன் சுடரேங்கிறதுக்கு அர்த்தம் எங்களுக்கான கஷ்டங்களை எல்லாம் போக்கடிப்பதற்காகத்தானே இந்த மாதிரி நீ வந்து அவதாரங்கள் எல்லாம் பண்ணாய் அப்படிப்பட்ட நீ எனக்கு இதை செய்ய வேண்டாமா என்பதாக தாத்பரியம் அதாவது வேற யாத்தையாவது போய் கேட்டனா சங்கப்ப மாத்திரத்தினாலே எல்லா உலகத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி படைத்த ஒருத்தன் கிட்டதான் நான் போய் கேட்கிறேன் சக்தி இல்லாத ஒருத்தன் போய் எனக்கு இந்திரியங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய வரத்தை கொடு அப்படின்னா வரம் கேட்கறது கூட யார்ட்டையாவது போய் கேட்கணும் இல்லையோ யார்ட்ட போய் கேட்கணும்னா கிட்டதான் போய் கேட்கணும் ஒண்ணும் இல்லாத ஒன்று வரத்தை போய் கேட்க முடியுமா இந்திரியங்களுடைய பாதை எனக்கு இல்லாதபடி போக்கி கொடு அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நீதான் சர்வசக்தன் நீதான் ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் நீதான் இந்திரியங்களையெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் அது மாத்திரமில்லாமல் நீதான் ராமகிருஷ்ணாதி அவதாரம் எடுத்து ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கடிப்பதற்காகவே இருக்கக்கூடியவன் அதனால முடியணும் கருணை இருக்கணும் சக்தி வேணும் கருணை வேணும் ரெண்டு இருந்தாதான் கேட்கணும் இந்திரியங்களுடைய பாதையை போக்கடிக்கக்கூடிய சக்தியும் உனக்கு இருக்கு அந்த அளவு கருணையும் உனக்கு தான் இருக்கு அதை நீ அவதாரம் எடுத்தபடினாலே தெரிகிறது அதனால் உன்கிட்டயே கேட்கிறேன் நீ வந்து இந்த வரத்தை தந்துரள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் என் பரஞ்சுடரே என்று உன் இணை தாமரை கட்டு அன்புருகி நிற்கும் அது நிற்க சுமடு தந்தாய் அன்பரங்கள் எடுத்து ஐவர் திசை திசை வலித்தெற்றுகின்றனர் முன் பறவை கடைந்து அமுதம் கொண்ட மூர்த்தியோ அப்படின்னு என் பரஞ்சுடரே அதாவது இந்த வாசகத்திலே இன்னும் ஆர்த்தியோடு கூட இன்னும் கஷ்டத்தோடு கூட கீழ்பாட்டிலே தாம் பிரார்த்திக்க செய்தேயும் அவன் செய்யாது ஒழிந்தவாறே அத்தியந்த ஆர்த்தனை கூப்பிடிய கடைசி பாட்டு அதனால ரொம்ப ஆர்த்தியோடு கூட ரொம்ப கஷ்டத்தோடு கூட எம்பெருமானே இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுகின்றனங்கிறத சொல்றேன் அப்படிங்கிற என் பரஞ்சுடரே என்று உன்னை அலற்றி நான் வந்து என்ன நினைச்சிருக்கேன்னா என் பரஞ்சுடரே என் அமுதமே என்றெல்லாம் உன்னை சொல்லிக்கொண்டு உன்னுடைய திருவடி தாமரைகளிலே அத்தியந்த பக்தியோடு கூட நான் இப்படி உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்க வேணும் இதுதான் என் ஆத்மாவுக்கு உச்சிதம் அப்படின்னு நான் நினைச்சேன் இருக்கச்ச எனக்கு ஒரு சுமடு கொடுத்தார் எனக்கு சரீரம்னு உன்னை கொடுத்துட்டேன் இது இல்லாம இருந்தா பரவாயில்ல அதாவது ஆத்மாவுக்கு எது ஏற்றது ஒரு பக்கம் பார்த்தா பகவான் இன்னொரு பக்கம் பார்த்தா சரீரம் இதுல எது ஏற்றதுன்னா பகவான் தான் ஏற்றவன் அது நமக்கு புரியும் போது ஆனா அது சரீரம்னு ஒண்ணு இருக்கு இந்த சரீரத்தை விட முடியாம இருக்கு அப்படி கஷ்டமா இருக்கு இந்த சரீரத்தை சொல்லும் போது வன் சுமடு தந்தாய் ஒரு சுமடு கொடுத்துருக்காயே சுமடுன்னா சும்மாடுன்னு சொல்லுவா தலையில வச்சிருக்கக்கூடிய தலையில பாரத்தை வைக்கணும்னு வச்சுக்கோங்கிறேன் அந்த பாரத்துக்கு முன்னாடி தலையில சும்மாடு வைப்பா துணினாலே தலப்பாக மாறி கட்டி சும்மாடு வச்சிருவா வச்சா அது மேல எந்த பாரம் வச்சாலும் மண்டை தாங்கும் கேட்டா மண்டை தாங்காது
ஆனால் சும்மாடு கட்டி சும்மாடு மேல பாரத்தை வச்சு அப்படிதான் நடந்திருப்பான். பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற சும்மாடு தான் இந்த சரீரமா. அப்ப சரீரத்தை கொடுத்தாசன்மே இனி அடுத்த பாரங்கள்லாம் எல்லாம் வைக்கணும். வன் பரங்கள் எடுத்து ஐவரை திசை திசை வலித்து ஏற்றுகின்றனர் அப்படின்னு இந்த அஞ்சு பேர் இருக்கார்களே அவர்கள் திசை திசைனா ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு இருக்கான். அவர்கள்லாம் நல்ல பாரங்களை எல்லாம் தலையில் வச்சிருக்கான். விஷயங்கள் எல்லாம் நீ சும்மாடு வச்சுட்டியா, அவ விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க. விஷயங்கள் தான் பாரம். இந்த விஷயங்களாக சுமைகளை என் தலையிலே சுமத்தி தங்களுக்கு இஷ்டமான பக்கங்களில் என்ன இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு பக்கம் இழுத்தாலாவது பரவாயில்ல, அந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், இப்படி இழுத்துட்டு இருக்கேன். நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே வலித்து எற்றுகின்றனர். முன் பறவை கடைந்து அமுதம் கொண்ட மூர்த்தியோ, முன் ஒரு சமயம் சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை எடுத்து எம்பெருமானே என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். இங்கே பெருமாளை சொல்லும்போது முன் பறவை கடந்து அமுதம் கொண்ட மூர்த்தியோ அப்படின்னு, முன்னொரு சமயம் சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து உபகரித்த சுவாமித்துவத்தை உடையவனே என்பதாக அர்த்தம். இதை சொல்றபடினாலே அழகா சொல்றார், ஆசிரியருடைய அபேட்சிதத்தை முடிப்பான் ஒருவனுமாய், முடிக்க வல்லான் ஒருவனுமாய் இருக்கச்சே இதே. ஆசிரியர்கள் என்ன கேட்கிறாளோ அதை உடனே முடித்து கொடுக்கணும். அமிர்தம் வேணும்னா தேவர்கள் சமுத்திரத்திலிருந்து எடுக்கணும், கடைந்துதான் எடுக்கணும்னா அதை முடிக்கிறதுக்கு எம்பெருமானால் தான் முடியும். அந்த மலையை கொண்டு வந்து சமுத்திரத்தை போட்டு கடையினா யாரால கடைய முடியும்? எங்கேயா ஆத்துல மோர் கடைஞ்சி வேணும் எடுக்கிறதே பாதி பேர் மறந்து போச்சு. சமுத்திரத்துல கடைந்து எடுக்கணும்னா அப்படியா எடுக்கலாம் அப்படின்னா அவர்கள் கேட்டாலேங்கிறதுக்காக எம்பெருமானே அந்த மந்திர மலையை போட்டு மத்தா போட்டு கடைந்து எடுத்து கொடுத்துட்டான் இல்லையா அமிர்தத்தை. அதான் ஆசிரியர்கள் கேட்டா அது கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான், கொடுக்கறதுக்கான சக்தி உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும்போது நான் எதுக்கு இந்த பாடு போடணும்? அப்ப நான் என்ன பண்ணணும் கேட்டா, இப்படிப்பட்டவன் ஒருத்தன் இருக்கானே அதனால என் பரன் சுடரே அப்படின்னு உன்னை அலற்றி கொண்டே இருக்கான். இப்படிலாம் நடக்கா சொல்றார், நான் உன்னுடைய இந்த கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு கொண்டு நான் என்னையே மறந்து போய் என் பரஞ்சுடரே, என் அம்மா, என் கண்ணா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கணும். அப்படி சொல்லிட்டு இருக்கணும் நினைக்கச்ச நீ என்ன பண்ணிருக்க கேட்டா, எனக்கு ஒரு சுமடு கொடுத்துட்ட, என் தலையில ஒரு பாரம் வைக்கிறதுக்கா ஒரு சிம்மாட்டை போட்டு கொடுத்துட்டேன், உடனே இதுதான் சரின்னு சொல்லிட்டு சாக்குன்னு சொல்லிட்டு இந்திரியங்கள்லாம் வந்து பாரத்தை வைக்க ஆரம்பிச்சு. எதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்தாய் அப்படிங்கிற, ஆசிரியருடைய அபேட்சிதத்தை முடிப்பான் ஒருவனுமாய், முடிக்க வல்லான் ஒருவனுமாய் இருக்க செய்து உன்னுடைய கல்யாண குண அனுபவஜனித நிறதிசய பிரீதியாலே அப்பிரகிருதி இங்கத்தனாய் கொண்டு. எனக்கு அது புரியலன்னு இல்லை, உன்கிட்ட பக்தி இல்லைன்னு இல்லை, நான் அப்பிரகிருதி இங்கத்தனா இருக்கேன், இந்த பிரகிருதியெல்லாம் மறந்துட்டு உன்கிட்ட ஈடுபட்டு அன்பு உருகி நிற்கும் அப்படின்னு நான் உருகி நிற்கும்படியாக நான் இருக்கும்போது என் பரன்சுடரே என்று உன்னை அலட்டி உன் திருவடிகளில் உள்ள பிரேம அதிசயத்தாலே நீராய் உருகி நிற்கையாகிற என்னுடைய சொரூபத்தை ஒழிய, இதுதான் என்னுடைய சொரூபம், ஆத்மஸ்வரூபம் இப்படிதான் இருக்கணும். இது ஓரளவு புரிஞ்சிருக்கே தவிர நிற்க முடியல. நீராக உருகணும், என் பரன்சுடரேன்னு சொல்லி கொண்டிருக்கணும், உன்னுடைய திருவடி தாமரைகளுக்காகவே உருகி நிற்கணும். எல்லாம் இப்படி இருக்கச்ச என் சொரூபம் இப்படி இருக்கச்ச, இதை விட்டுட்டு விஷய அனுபவ உபகரணமான பிரகிருதியை எனக்கு தந்தாய், எனக்கு சுமடு கொடுத்துட்ட. சுமடுன்னு ஒண்ணு வச்சாச்சுன்னா அடுத்து பாரம் வரப்போடுன்னு இருக்கும். எப்ப சரீரம் வந்தாச்சுன்னா உடனே இந்திரியம் உண்டு, எப்ப இந்திரியம் வந்தாச்சுன்னா உடைய விஷயம் உண்டு, எப்ப விஷயம் வந்தாச்சுன்னா அதுல ஈடுபாடு உண்டு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த பிரகிருதி ஆசிரியமான இந்திரியங்கள் துர்பரமான விஷய பாரங்களை எடுத்து பிரதிதினம் ஆகர்ஷித்து பிரதிதிஷம் ஆகர்ஷித்து அப்படின்னா அதிகம் பாரத்தை கொண்டு வந்து மேல சுமத்தது, சுமத்திட்டு போயிட்டா பரவாயில்ல, இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து இருந்துட்டு பிரதி திசை ஒவ்வொரு திசையிலும் இழுக்கலாம். இஹ்கொய்கதோ ஏகதாக ஆகர்ஷிதின்னு பாகவதத்துல வரும் பிரகலாதம் ஸ்தோத்திரத்துல, நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது, வயிறு ஒரு பக்கம் இழுக்கிறது, மூக்கு ஒரு பக்கம் இழுக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன்ங்கிற, நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது சரி, நாக்கு தான் கேட்கறதுங்கிட்ட நாக்குக்கா திருப்தி பண்ண முடியாத ஆகாரத்தை சாட்டால் அது என்ன வயத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது, அதான் மூக்கு ஒரு பக்கம் இருக்கிறது அதுக்கான திருப்தியை செய்தால் இன்னொன்னுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது, இப்படி என்ன இருந்தது? இப்படியானால் ஒரு மனுஷனை எப்படி பல பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்தப்படாதபாடு படுத்துவாளோ அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் படுத்திட்டு இருக்கான். அவர் உதாரணம் சொன்னார் பிரகலாதன், ஒருத்தன் பல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு அஞ்சு பத்தினிகள், அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிட்டா அஞ்சு பேரும் என்ன பண்றாங்கட்டா, எனக்கு இது வேணும் அது வேணும் என்பதா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இவனுக்கு இருக்கும். அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிட்டான்னா
அவர்களை இவன் சந்தோஷப்படுத்தணும். அதனால் அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. அவர்கள் ஒத்து ஒத்துரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துருக்காங்க, இங்கே இங்கே வாங்கோ, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், இது வேணும். அந்த மாதிரி சபத்யா இவ அப்படின்னு கிரகத்தில் இருக்கிறவனை பத்னிகள் இழுக்கிற மாதிரியாக ஒத்தர் இருந்தால் பரவாயில்ல, அஞ்சு பேர் என்னை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. ஐவர் திசை திசை வலித்து எற்றுகின்றனர். அதனால நீதான் இதை போக்கடிக்க வேண்டும். இந்த பிரகிருத்தியாசிரியமான இந்திரியங்கள் துர்பரமான விஷய பாரங்களை எடுத்து அப்படிங்கிற, அதாவது வன் பரங்கள்ங்கிற, இந்த விஷயங்களாவது சரி பாரமான இருந்தால் கொஞ்சம் சுமந்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல, சுமக்க முடியாத பாரத்தை கொண்டு வந்து சுமத்தியிருக்கான். என்ன பிரதிதிஷம் ஆகர்ஷித்து என்னை பாதியான கிடாய் என்று எம்பெருமானை கூப்பிடுகிறார். ரொம்ப ஆர்த்தியோடு கூட எம்பெருமானை கூப்பிடுகிறார். இதுக்கு சாக்ஷா சுவாமி அழகா ஒரு விஷயம் ஒன்று சாதிச்சிருக்கார். ஒரு ராஜகுமாரன் ஒருத்தன் இருந்தானா, அவன் வந்து அவனை திடீர்னு கூட்டு அவன் தலையில இருக்கிற கிரீடத்தை எடுத்துட்டு அவனை தலையில வெறும் சும்மாடு கட்டி வச்சு அவனை அப்படியே தெருவில் விட்டாலாம். அவனுடைய பீதாம்பரம் பீதாம்பரம்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு சாதாரண பையனை வேஷம் போட்டு தலையில சும்மாடு கட்டி வச்சு அவன் போட்டான். அப்போ போற வேலையே எல்லாரும் சும்மா இருக்க அப்படின்னா அவனை கூட்டிட்டே எங்க வாடா இது கொஞ்சம் தூக்கின்னு போ அப்படின்னானா, இன்னொருத்தன்டே எங்க வாடா இதை கொஞ்சம் சுமந்துட்டு போ அப்படின்னானா, டே இங்க வாடா இதை கொஞ்சம் சுமந்துட்டு போ அப்படின்னு எல்லாரும் பாரத்தை மேல மேல சுமத்துற மாதிரி, நான் ராஜகுமாரனாக கிரீடம் வச்சுட்டு இருக்க வேண்டியவன், அதாவது உன்னுடைய கைங்கரியம் அப்படிங்கிற கிரீடத்தை நான் வச்சிருந்துருக்கணும். அந்த கிரீடத்தை எடுத்துட்டு சும்மாடை எனக்கு கொடுத்துட்டியானா, அப்ப எல்லாரும் பாரத்தை வைக்கதான் வைப்பான். அப்போ பாதி பேர் பார்த்தாலும் தலையில் சும்மா கட்டும் போனோம்னா இதான் இதான் ஏன் அவன் தலையில் என்ன கட்டலாம், ரயில்வே ஸ்டேஷன் போனோம் வச்சுக்கோங்க, ரயில்வே ஸ்டேஷன் தலையில் சும்மா கட்டினு ஒருத்தர் இருந்தானே கூட்டு போட்டேன்னு கூட்டு உன்னே தலையில் சுமத்திடுவோமா இல்லையா நாம, அந்த மாதிரி தானே எல்லாரும் பண்ணுவார்கள். அந்த ரீதியில் இந்த இந்திரியங்கள்லாம் என்ன இந்த மாதிரி உபயோகப்படுத்தின்றிருக்கு. எல்லாம் ராஜகுமாரனாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறேன், ராஜபுத்திரன் தலையில் கிரீடத்தை வாங்கி சும்மாடும் தலைமாய் வழியே நின்று வழியில் நின்றால் அறியாதார், இவன் தலையிலே சுமையை எடுத்து தள்ளி கொண்டு போமா போலே, ஏ சரீரத்தோட இருக்கிற என்னை இந்திரியங்கள் விஷயங்கள் தோறும் இழுத்து வீடியா நிற்கின்றன. இப்படி எனக்கு ஒரு சரீரத்தை குடிச்சாலும் இந்திரியங்கள் பார்த்து சரி உன்னை நாம தள்ளிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்கம் இழுத்துன்னு போயிட்டுருக்கான். இதுக்கு தானா இந்திரியத்தையும் கொடுத்தார். ஓ என்று துக்க அதிசயத்தாலே முறையிடுகிறார் அப்படின்னு, துக்கத்தாலே ஓ அப்படின்னு அப்படி எம்பெருமானிடம் மறுபடியும் தன்னுடைய பரம பிரார்த்தனையை இங்கே தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக ஆழ்வார் அருள் செய்தார். அடுத்து 11வது பாசுரம் பலஸ்ருதியான பாசுரம் இது. கொண்டமூர்த்தி ஓர் மூவராய் குணங்கள் படைத்து அழித்து கெடுக்கும் அப்புண்டரீக குப்பூர் புனற்பள்ளி அப்பனுக்கே தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல்லாயிரத்துளிப்பத்தும் அண்டு பாடவல்லார் இணைப்போம் கங்குலும் பகலே. எம்பெருமான் மூன்று ரூபத்திலே இருக்கிறான், பிரம்மா விஷ்ணு சிவன் என்பனாக, கொண்ட மூர்த்தி ஓர் மூவராக, மூன்று குணங்களை ஏறிட்டுக்கொண்டு சத்வரஜ தமசுகளை ஏறிட்டுக்கொண்டு படைத்து அடித்து கெடுத்து என்று மூன்று லீலைகளை செய்திருக்கிறான். இதிலே பிரம்மாவாக இருக்கிறான்னா பிரம்மாவுக்கு அந்தரியாக இருக்கான்னு அர்த்தம், சிவனாக இருக்கான்னா சிவனுக்கு அந்தரியாக இருக்கான்னு அர்த்தம், விஷ்ணுவாக இருக்கிறான்னா விஷ்ணுவாகவே அவதாரம் பண்ணி இருக்கான் என்று அர்த்தம். அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் புண்டரீக கொப்பூல் பிளர் பள்ளி அப்பனுக்கு, தாமரைப்பூ போல இருக்கக்கூடிய திருக்கொப்பூரை உடைய சமுத்திரத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர் மாத்திரம் இல்லாமல் அந்த எம்பெருமானுடைய தொண்டர்களுடைய 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 தொண்டனாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் சடகோபன் அவர் அருளி செய்த சொல் ஆயிரத்துள் இப்பத்தும் யார் கண்டு பாட வல்லார்களோ, இந்த பத்தும் எம்பெருமானுடைய குணங்களையே ஆச்சரியமாக கொண்டு ஆழ்வார் பாடியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, இந்த பாவனையை புரிந்து கொண்டு, இதை நல்லபடியாக அர்த்தத்தை புரிந்து கொண்டு யார் பாட வல்லுகிறார்களோ அவர்களுடைய வினை போம், அவர்களுடைய பாபங்கள் எல்லாம் போம், அதாவது பிரகிருதி சம்பந்தம் போகணுமோ இல்லையோ பிரகிருதி சம்பந்தத்துக்கு காரணமான பாபங்கள் எல்லாம் போகும், கங்குலும் பகலுமே என்பதாக, கங்குலும் பகல் கங்குலும் பகலும் போகும் அப்படின்னு அர்த்தம். கங்குலும் பகலும் யார், அதாவது கண்டு பாடுவாருடைய பிரகிருதி சம்பந்த ஏதுவான பாபம் விசேஷமாக போகும் என்பதாக அருள் செய்கிறார்.
ராத்திரியிலும் திவாவிலும் சர்வதா வர்த்தமானங்களான எப்பவுமே நம்மை விட்டு போகாமல் பகலிலும் ராத்திரியிலும் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போகும் என்பதாக அர்த்தம். கங்குலும் பகலே இருக்கு, கங்குலும் பகலுமே அர்த்தம் இருக்கு. இரவும் பகலுமாக இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் போகும் என்பதாக தாற்பயம். கொண்டமூர்த்தி ஓர் மூவராய் குணங்கள் படைத்து அழித்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளான் சாதிக்கிற குணத்திரய ஆசிரிய திரிமூர்த்தி ரூபேன நிகில ஜெகத் சர்க்க ஸ்திதி சம்ஹார கேதுபூதனாய் சிருஷ்டமான ஜெகத்தினுடைய ரக்ஷணார்த்தமாக கீரார்ணவ சயனாய் அப்படின்னு மூணு காரியம் செய்வதற்காக எம்பெருமான் மூணு ரூபங்களை எடுக்கிறான்ங்கிறது பிரசித்தம் தானே. அப்புறம் புண்டரீக கொம்பு புனர்பள்ளி அப்பன் அப்படின்னு சொல்லச்ச ரக்ஷணார்த்தமாக திருப்பார்கடலிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய குணங்களிலே தோற்று சர்வஜத்வ சர்வசக்தித்வ சத்தங்கல்பத்வ காருண்ய வாத்சல்ய சௌந்தர்யாதி குணங்களுக்கு தோற்று அனன்யார்க சேஷபூதர்களான தொண்டர்கள் புந்தரீக கொப்பூழ் புனர்பள்ளி அப்பனுக்கே தொண்டர் அப்படின்னு இருக்கொள்ளு. புந்தரீக கொப்பூழ் அப்படின்னா புந்தரீக சதிருசமான திருநாபியுடையவன் அப்படின்னு அர்த்தம். பத்மநாபன் தான் அர்த்தம், பத்மநாபன்னா ரெண்டு அர்த்தம், பத்மம் போன்ற நாபியை உடையவன் அர்த்தம், அப்புறம் நாபியிலே பத்மத்தை உடையவன் அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இங்க வச்சுக்கலாம். பத்மம் போன்ற திருநாபி உடையவன் சௌந்தரியம் சொன்னதாச்சு. சதுர்முகனுக்கு உற்பத்தி ஸ்தானமான புண்டரீகத்தை நாபியிலே உடையவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அப்படின்னு அர்த்தம் சொன்னா இப்ப இவர்கள் மூலமாக எம்பெருமான் சிருஷ்டித்து இதெல்லாம் பண்றான தவிர இவர்களுக்கும் காரணமாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற அர்த்தமானது இங்கே கிடைத்து இந்த இடத்துல பிள்ளான் சாதிக்கும் போது புண்டரீக சதிருசமான திருநாபி உடையனா இருந்த ஷீராணவத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் புண்டரீகம் போலே திருநாபியை உடையவனுங்கிற அர்த்தத்தை சாய்த்தார். ரெண்டு அர்த்தமுமே இந்த இடத்துக்கு பொருந்தும் அப்படிங்கறத சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்காருங்க. அதனால புண்டரீக கொப்பூழ் புனர்பள்ளி, புனல்னா ஜலம் சமுத்திரம், பள்ளினா அதிலே தயனித்துக் கொண்டிருப்பான் எம்பெருமான். அப்பனுக்கே தொண்டர், அவனுக்கே தொண்டர்னா அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு தொண்டராக இருக்கக்கூடியவன் பல இடங்கள்ல வருது. அதாவது தொண்டர் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு அர்த்தம், ஒன்னு தாசர்கள், ரெண்டாவது கை, அதாவது தாசத்துவத்தை புரிந்துண்டு இருக்கிறவர்கள். பொதுவா எல்லாருமே தானே தாசர்கள், எம்பெருமானுக்கு தானே எல்லாரும் சேஷர்கள். இப்போ சேஷர்கள் அப்படின்னா நம்ம ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் புரிஞ்சிருந்தாலும் புரியாட்டாலும் எம்பெருமானுக்கு தான் தாசர்கள் எல்லாருமே, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட தாசர்கள் சொல்லல இங்க, எம்பெருமானுக்கு புரிந்து கொண்டு தாசர்களா இருக்கிறார்கள். அதனால சொரூபத்தினாலே தாசர்கள் மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய குணங்களுக்கு தோற்று அந்த குணங்களிலே ஈடுபட்டு தாசர்களாக இருப்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை பிள்ளான் பல இடத்துல சாதிக்க வழக்கம். அதே தான் இங்கேயும் சொல்றது, எம்பெருமானுடைய குணங்களுக்கு தோற்று அவர்க சேஷபூத்தர் ஆனவர்களுடைய தொண்டர் தொண்டர் தொண்டன் சொடகோபன் அப்படின்னு. இனி மேல அவர்கள் எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டார் நம்மவர் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் தாசதாச தாசனாக இருக்கார் அப்படின்னு. தாபார்த்தன் மடுவிலே தாடு முழுகுமா போலே விஷயேந்திரிய பீடைகளை அனுசந்தித்து உண்டான மகா தாபத்தாலே சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலத்திலே போய் நிற்கிறார். ஒரு அழகான விஷயம் ஒண்ணு சாதிக்கிறார். அதாவது என்ன கேட்டான்னா, ரொம்ப தாப்பத்துல இருக்கிறவன் குளத்துல போய் குளிச்சான்னு வச்சுக்கோங்க, வெயில் அதிகமா போச்சுன்னா குளத்துல போய் குளிச்சோன்னா அப்ப மேல இருந்தா கொஞ்சம் உஷ்ணம் தெரியுதான் தெரியும். இப்ப என்ன பண்ணுவான் கேட்டா, அந்த குளத்துல மேல இருந்தா உஷ்ணம் தெரியும், நடுவுல இருந்தா பாதி உஷ்ணம் தெரியும், உஷ்ணங்கள்லாம் குறைஞ்சிரும். ஆனால் உள்ளுக்குள்ள நன்னா 10 அடி 15 அடிக்கு உள்ள போய் மூழ்கிட்டான்னு வச்சுக்கோங்க, உள்ள ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே குளத்துல அனுபவிக்கிறவங்களுக்கு இது என்ன தெரியும், வெயில் காலத்துல பார்த்தாலும் மேல உஷ்ணமா தான் இருக்கும், ஒன்றும் தாபம் அதிகமாயிருக்கும் உஷ்ணத்துல. அண்ணத்துல மூடிக்கிட்ட வச்சுக்கோங்க, இப்படி பார்த்தா நல்லா ஜெலுக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்மாழ்வார் இந்திரியங்களுடைய தாபத்தினாலே பீடிச்சிருக்காரா, இந்த மேலோட்டமா எம்பெருமானை அனுபவிச்சா போறாது, உள்ள போய் அனுபவிக்கலாம் பார்த்தா. உள்ள அனுபவிச்சா என்ன ஆச்சு கேட்டா, எம்பெருமானை உள்ள அனுபவிப்பதாவது என்ன கேட்டா, தொண்டர் 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 அப்படின்னு அந்த அளவு உள்ள போயிட்டாராம் எம்பெருமானுடைய அனுபவத்திலே. அந்த மாதிரி இருந்தாதான் இந்த இந்திரியங்களுடைய தாபங்கள் எல்லாம் தீரும் என்பதாக. மகா தாபத்தினுடைய அதுக்காக சேஷத்தினுடைய எல்லை நிலத்திலே போய் நிற்கிறார் அப்படின்னு கடைசியில போய் உள்ளுக்குள்ள போய் தர தட்டும்படியான இடத்துல போய் நிற்கிறார். ஆயிரத்தில் இப்பத்தும் கண்டுபாட வல்லார் அர்த்தங்களை தெளிந்து தியானம் பண்ணத்தக்கவர்கள் அப்படின்னு அர்த்தம். கண்டுங்கிறதுக்கு அந்த மாதிரியான புரிந்து கொண்டு அர்த்தங்களை தெரிந்து கொண்டு என்ன எல்லாம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. வெறும் ஏதாவது வாயால சொல்லாத, கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படிங்கிற வழியும். அந்த குணங்களையே தமக்கு பற்றாசாக கொண்டு கூப்பிட்ட இத்திருவாய்மொழியின் பாவனையை உள்ளபடி கண்டு பாடுவார். இந்த திருவாய்மொழிய பாவனை என்ன, ஆழ்வார் எந்த பாவத்திலே சொல்றார், அதையெல்லாம் தெரிந்து கொண்டு யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு வினை போகும் கங்குலும் பகலுமே. எப்பவுமா இருக்கக்கூடிய வினை போகும்,
அதாவது வினைனா பிரகிருதி சம்பந்த ஹேது பூதமான பாபம் விசேஷமாக போகும் அப்படின்னு. பிரகிருதி சம்பந்தம் போகணும் தானே சொல்ற, கடைசியில பாபம் போகணும் என்ன அர்த்தம்னா பிரகிருதி சம்பந்தம் போகும்னா அர்த்தம். பிரகிருதி சம்பந்தம் போச்சுன்னா பரவாயில்ல, மறுபடியும் பாபம் தான் திருப்பி வந்துருவேன். அதனால பிரகிருதி சம்பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பாபம் கூட போயிடும், வேரோட போயிடும் என்பதாக அர்த்தம். என்பதாக பலஸ்ருதியில அழகா சாதிச்சார். நிசங்கியாச்சரிய யோகாத் அதிமதுரதையா அதோ ஜெகத்காரணத்வாத் யக்ரோதார்சத்வ பூம்நாத் த்ரிதசபதிதையா வாங் மனஸ்தன்னிதானாத் பீயூஷஸ்பர்சனாத்யைஹி அகிலபதிதையா லோக சம்ரக்ஷணாத்யைஹி சாக்யா சங்காம்சகே தத் த்ரிதன ரசுரகேத்யாஹ சிந்தாந்திகஸ்தஹ அப்படின்னார். இதுல இந்த பாசத்துல அகிலபதிதையா நீ பார்த்த பாசுரம் கிள்ளே, என் அம்மா, என் கண்ணா, என் பரன் சுடரே, என் இமையோர்த்தம் குளமுதலே அப்படின்னா சொன்னார் இல்லையோ எட்டாவது பாசுரத்துல, அதை மனசிலே வைத்துக்கொண்டு அகிலபதி என் அம்மானா எனக்கு சுவாமின்னு அர்த்தம், அகில ஜெகத் சுவாமின் அஸ்மத் சுவாமின் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருக்குமே சுவாமியாக இருக்கக்கூடியவன் அந்த சுவாமி கிட்டதான் போய் பிரார்த்திக்கிறேன் என்பதாக சொன்னார் இல்லையா. அதனாலே என் அம்மா, என் கண்ணா அப்படின்னா சொல்ற அப்படினால அகிலபதி அப்படிங்கிறது தெரியும். அகிலபதிதையா லோக சம்ரக்ஷணாத்யைஹி, லோகத்தை எல்லாம் சம்ரக்ஷிப்பவன் அப்படிங்கிற, அதாவது நிலமுதல் இனி எவ்வுலகுக்கும் நிற்பன செல்வ நயன பொருள் பல முதல் படைத்தாய் என் கண்ணா என் பரம் சுடரே அப்படிதான் சொன்ன மாதிரியாக இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சராசர வஸ்துக்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ரட்சிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ, அதனால அதை எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் ரட்சிப்பவன் பிள்ளான்னு கூட இங்க அர்த்தம் சொல்லும்போது பார்த்தோமோ இல்லையோ, யார் ரட்சிக்கிறனோ யார் ரட்சிக்க வல்லவனோ அவன்கிட்டதானே கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையோ. ஆசிரியருடைய அபேட்சிதத்தை முடிப்பான் ஒருவன் அப்படின்னு அடுத்த பாசத்தை சொல்ற, அந்த மாதிரி லோகத்தை ரட்சிப்பான் ஒருவன் அவன் கிட்ட கேட்கிறேன், நீ வந்து எனக்கு இந்த அனிஷ்டங்களை போக்கி வரல வேணும் என்பதாக. அதுக்கப்புறம் வந்து ஆத்யேகின் ஆதிபதத்திலான இன்னும் அடுத்த பாசத்திலே சொல்லப்போட்ட அர்த்தங்கள் குணங்கள் என்னென்ன இருக்கோ, எம்பெருமான் தன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம் காட்டி அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறான் அப்படின்னா இருக்கோ, அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேணும் இப்பொழுது. அதாவது பத்தாவது பாசுரத்திலே முன் பறவை கடைந்து அமுதம் கொண்ட மூர்த்தியோ அப்படின்னு ஆசித அபேட்சிதத்தை முடிப்பான் ஒருவன் இருக்கு, அந்த விஷயத்தையும் நாம் எடுத்துக்கலாம். சாட்டியா சங்காம் சகேதனு, சாட்டிய ஆசங்கி பக்தர்கள் சாட்டியத்தை ஆசங்கை பண்ணால், எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யவில்லையே அப்படின்னு ஆசங்கை பண்ணால் அதை சகித்துக் கொள்வான். திரிதனு பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மூன்று ரூபத்திலே இருப்பவன் அப்படிங்கிறது, கொண்டமூர்த்தி ஓர் மூவராய் அப்படின்னு பாசுரத்திலே ஆழ்வார் சாய்ச்சி அப்படின்னாலே அதை இங்கே சேர்க்கிற அசுரகா இல்ல, பல இடங்கள்ல பல பாசுரங்கள்ல அசுரர்களை எல்லாம் ஜெயித்தவன் அப்படின்னு பல பாசுரங்கள்ல வந்துருக்கு முன்னாடி எல்லாம். அதையும் இங்கே சுவாமி தேசிய இங்கே நமக்கு ஞாபகம் கொடுத்தர, ஏன் அப்படின்னு கேட்டான்னா அன்று தேவர் அசுர முன்னாடி அமுதம் கடைந்த போது சொன்னார் இல்லையா, அப்ப வந்து நம்முடைய இந்திரியங்களை போக்கெடுப்பவன் அவன் அப்படிங்கிற, இந்திரியங்களை வெல்பவன் வெல்லபடியா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அசுரர்களை போக்கடித்தவன் எம்பெருமான் தானே, அவன் தானே இதை நமக்கு வந்து போக்கடிக்க முடியும், போக்கடிக்க முடியும் எம்பெருமான் அவனால் தானே முடியும் அப்படிங்கிறதை அந்த பாசுரங்களுடைய சொன்னதை இங்கே நமக்கு ஞாபகம் படுத்துகிறார் ஆழ்வார். மிகவும் கஷ்டப்பட்ட சிந்தையோடு இருக்கக்கூடிய ஆழ்வாரானவர் இந்திரியங்களிலே ஒரு மாட்டிக்கொண்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சிந்தாந்திகத்திலே சிந்தையினுடைய எல்லையிலே இருக்கக்கூடியவரான ஆழ்வார் இந்த பாசுரங்களை நமக்காக அருளி செய்தார் என்பதாக அர்த்தம். இங்கே எம்பெருமானுடைய ஆயுதங்களை பல இடத்திலே அருளி செய்திருக்கிறபடினாலும், அசுரர்களை அவன் ஜெயிப்பவன் என்பதை பல இடத்திலே அருளி செய்திருக்க அப்படினாலும் அதையும் சேர்த்து இங்கே சொல்றேன். சாத்யா சங்காம் சகேத திரிதனு அசுரா இத்தியாக என்பதாக சொல்லுகிறார் சிந்தாந்திகஸ்தா சுவாமி நம்மாழ்வார் உண்ணிலாவிய என்ற புத்தகத்திலே இங்கே சாதித்தார். சாரமாக இந்திரியங்களை நாம் ஜெயிப்பதற்கு எம்பெருமானுடைய அருள் தான் நமக்கு தேவை என்பது இதனுடைய சாரம். அடுத்தது ஸ்ரீரங்கம் பாசுரம். கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்
சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கை துழாவிருக்கும் செங்கையல் பாய் நேர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்கின்றாயே என்பதாக பெரிய பெருமாள் அனுபவம். அதுவும் நாயிகா பாவத்தின் அனுபவம். நாம் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.